ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே சுவையான கொழுக்கட்டா எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல கால் கப் அளவுக்கு பாசி பயறு, சிறு பயறு, பச்சை பயிறு எது வேணால் சொல்லலாம், அதை நான் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறதுனால நான் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் நான் கொஞ்சோன்னு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா முந்தின நாள் ஊற வச்சு அல்லது முளைக்கட்டி கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் செய்து எடுக்காம், மிக்ஸ் செய்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று வேக வச்சதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிக்கலாம். அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு ரொம்பவுமே தேவையான பிரதான பொருள் அரிப்பொடி, அரிசி மாவு. ஸோ பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். புட்டுக்கு இடியாப்பத்துக்கு எல்லாம் எடுக்கிற ரீதியில் இருக்கிற ஒரு மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு தண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. அதாவது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தான் ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். தண்ணி நம்ம கொஞ்சம் சூட வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நமக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு வந்துட்டு நல்லா ஒரு பசுத்தன்மையோடு வரும். நான் இதில் கொஞ்சோன்னு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்துருக்கனால கொழுக்கட்டை மாவு நமக்கு சாஃப்டாகவும் உடையாமையும் கிடைக்கும். இப்போ இதை நம்ம இறக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு சூடாக இருக்கும். இப்போ தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மாவை முதல்ல கரண்டியால் மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லா ஈரமும் ஒரே அளவாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு நம்ம கையில் பொறுக்கும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கையில் நம்ம கொஞ்சோன்னு நெய் தடவிட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். தண்ணி ஒருவேளை கூட போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டைக்கான மாவு உடஞ்சி உடஞ்சி வரும். இன்னொன்று, தண்ணி சரியான கொதிநிலையில் இல்லாட்டினாலும் நமக்கு வந்து மாவு ரொம்ப உடஞ்சி வரும். அதனால் கரெக்டாக பபுள்ஸ் வர நேரத்தில் நீங்கள் தண்ணியே இறக்கணும். அதே மாதிரி ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தான் கரெக்டான தண்ணி அளவாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் கொஞ்சோன்னு மாவு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கையில் கொஞ்சோன்னு நெய் எடுத்துகிட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பனா தான் நமக்கு வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாகவும் உடையாமையும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மாவை கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே நம்ம எப்படி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொழுக்கட்டை அப்படிங்கிறது முன்ன காலத்தில் தான் எல்லா வீட்லேயும் ஆட்டுக்கொருவாய் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் பண்ணுறதில்ல. இது வந்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்கிறனாலையும் ப்ளஸ் நல்லா சுவையோடு நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனாலையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் அமையும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம மாவை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுறலாம். அந்த டைமில் மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். நான் வந்துட்டு அந்த நேரத்தில் கிரேட்டர் கோகோனட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுட்டேன். பாசிப்பயிறு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான மண்டை வெல்லமும் எடுத்துக்கலாம், அதாவது ஜாகிரி. இது வந்துட்டு லைட்டாக நினைகிற அளவுக்கு கால் கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா 250 கிராம், அதாவது கால் கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு ஜாகிரி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் பொடிசாக நுறுக்கியும் போடலாம். போட்டால் உங்களுக்கு டக்குன்னு வெல்ல முடியும். நான் அப்படியே சிறு சிறு துண்டுகளாக உடச்சி அடுப்பில் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நான் நெய் விடுறேன். அது எதுக்காகனா நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும், நல்லா நமக்கு சாஃப்டாகவும் ஸ்டஃப் வரும். அதுக்காகத்தான் இப்போ இதை வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சில பேர் அரைச்சி எடுத்துப்பாங்க. பட் இது ரீஃபைன்கிறதுனால நான் அரைச்சி எடுக்கலை. இது கூட நான் வந்துட்டு ரொம்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே நான் சீரகம் சேர்த்துருக்கேன். நச்சீரகம், சிறிய சீ சீரகம். டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பயிரை நல்லா கொதி வர்ற நிலையில் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த பாசிப்பயிறு அந்த சீராவோடையே நல்லா ஊறணும். கொஞ்சம் வத்தி வர ஸ்டேஜில் நம்ம கிரேட்டர் கோகோனட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்துட்டு ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறதில்ல. ஓகே, இதோட ஃபுல் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஆள்கார் அறிஞர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் வருது, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் தவிர பார்க்கலாம். இப்போ நான் இது கூட சேர்த்துக்க போகிறது ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஸோ ஏலக்காய் பொடி போட்டால் நமக்கு இன்னும் கூட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் சேர்த்துக்கிறோம். அளவுகள் ரொம்பவே முக்கியம், அது அப்புறமும் ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன் நான் காட்டியிருக்கேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்துட்டு இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் வத்தணும். தண்ணியாக வடியாத அளவுக்கு நமக்கு கொஞ்சமாக வத்தினா போதும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை.
ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம கொல்கட்டைக்குள்ளே வச்சு அவிக்கும் போது அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி வடிகிற ஸ்டேஜ்லேருந்து வத்துனா போதும், நமக்கு வந்துட்டு இது ரெடி ஆகிடுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜஸ் தெரியும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படுது. சமையல் மட்டும் இல்லை, அழகு சார்ந்த குறிப்புகள், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள தகவல்களாக அமையலாம். இப்போ நமக்கு இது நல்லாவே ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட் மோஷனில் தான் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இந்தளவுக்கு வந்தால் போதும், நம்ம இறக்கி தான் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொலுக்கட்டைக்கு தேவையான ரவுண்ட் சைஸ் பாலாக மாவை கொஞ்சம் உருட்டி எடுத்துக்கலாம். மாவு நம்ம கரெக்டான தண்ணி கரெக்டான எண்ணெய் ஊற்றுனால கரெக்டான அளவில் வரும், நமக்கு மாவு உடையவும் செய்யாது. ரவுண்டாக தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் நீங்கள் போடலாம். தட்டையாக தட்டி உள்ள ஸ்டஃப் வச்சும் நீங்கள் போடலாம். ஆனால் நம்ம இப்படி ரவுண்ட் பாலாக போடும்போது குழந்தைங்க ஏதோ வித்தியாசமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொலுக்கட்டை ரவுண்டாக நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெமோ செஞ்சு காட்டிடுறேன். கொஞ்சம் ரவுண்டாக நம்ம எந்த உடைசலும் விரிசலும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ஒரு தம்ஃபிங்கர் வச்சு குழி போட்டுட்டு அதை வந்துட்டு இப்படி மெது மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொலுக்கட்டையோட எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஈஸி தான், பட் இந்த மாவு தட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுத்து செய்கிற வேலை. ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பத்திரிக்கு தட்டுறது மாதிரி, அதாவது சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தட்டிட்டு உள்ளே வச்சு கூட பால் மூடலாம். ஆனால் உள்ள ஸ்டஃப் வச்சதுக்கப்புறம் மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி குழிவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு மூடுறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே சிறு சிறு பால் சைஸாக எல்லாம் ஒரே அளவாக பிரித்து எடுத்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக 11 அளவு உருண்டைகள் வந்தது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டால் கரெக்டாக 12 கொலுக்கட்டையும் வரும். இப்போ நம்ம ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு நம்ம மூடுறது ரொம்பவுமே முக்கியம். இதுக்கப்புறமா அந்த கொலுக்கட்டை பிரிஞ்சிடவோ உடஞ்சிடவோ கூடாது, அதுக்கப்புறம் ஸ்டஃப் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மூடணும். இந்த மாதிரி மூடிட்டு ரொம்ப மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டஃப் அப்படின்னா கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூனாக ஒரு ஸ்பூன், ஹாஃப் ஸ்பூனாக ஹாஃப் ஸ்பூனாக வைக்கணும். அதிக அளவில் ஸ்டஃப் வச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கொலுக்கட்டையை உடச்சி பாலாக்கிரும். கொலுக்கட்டை உடஞ்சதுன்னா நீங்கள் அவிக்கும் போது உள்ளே இருக்கிற தண்ணி சாறு எல்லாமே வெளியே வந்துடும், அப்புறம் டேஸ்ட்டும் மாறி போயிடும், கொலுக்கட்டையும் உடஞ்சி போயிடும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம ஸ்டஃப் வச்சு மெதுவாக அமர்த்தி பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி குறை அளவில் தண்ணி ஊற்றி நான் ஒரு சின்ன இட்லி தட்டு பாத்திரம், மினி இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சு அதில் நான் பிடிச்சி வச்சுருந்த எல்லா கொலுக்கட்டைகளையுமே உள்ளே அடிக்கிட்டு டைமிங் 10 minutes செட் பண்ணிட்டேன். குக்கரில் வேக வைக்கிறது போல் டைமிங் அளவு ஹீட் வச்சுட்டு 10 minutes செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டு கையாலேயே எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். இந்த கொலுக்கட்டை உங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா 5-6 மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு ஹார்ட் ஆகாது. நம்ம செஞ்ச அளவுகள் பொறுத்து, நம்ம மாவில் சேர்த்து தண்ணி பொறுத்து நமக்கு இந்த கொலுக்கட்டை ஹார்டாகவே இருக்காது. நீங்கள் 6 hours கழித்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், கெட்டு போகாமல். இதோ ரொம்பவுமே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கொலுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பை பை, டேக் கேர்.